ஒரு அரண்மனையில பணக்கார ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் ஒரு டோக்கன் சிஸ்டம் வச்சு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வந்து தான தர்மம் பண்றது அப்படின்றத ஏற்பாடு பண்றாரு. அப்ப 1000 பேர் காலம்பரிலேருந்து வந்து ஒரு டைம் குள்ள வந்து டோக்கன் வாங்கிட்டு லைன்ல நிப்பாங்க. ஒன் பை ஒன் அவங்க டேர்ன் வரும்போது டோக்கனை கூப்பிடும் போது அவங்க போய் அவங்க பணத்தை வாங்கிப்பாங்க. அப்போ ஒரு பெரியவர் வயசானவர் என்ன பண்றாரு, டோக்கன் வாங்குறாரு, நிக்கிறாரு லைன்ல. அவரோட கால் வந்தவன அவரோட நம்பர் வந்தவன என்ன பண்றாரு, முன்னாடி பின்னாடி இருக்கிறவர்கிட்ட அவரோட டோக்கனை கொடுத்துட்டு அவரோட மத்தவங்களோட டோக்கன் வாங்கிட்டு பின்னாடி போறாரு. தினம் தினம் இந்த மாதிரி பண்றாரு. அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன இது ஒரே புதுமையா இருக்கு, ஏன் இவர் இப்படி பண்றாரு, அவர் ஏன் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கூப்பிடுறாரு. என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டவுடனே அவரு போறாரு ராஜா கிட்டக்கு. போன உடனே கேட்கிறாரு ராஜா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயசானவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க பண்றதே தான் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது, நான் பண்றது நீங்க பண்றீங்களா, நான் எல்லாருக்கும் பணம் தரேன், நீங்க வந்து பின்னாடி போய் நிக்கிறீங்க, இதுல எப்படி நம்ம ரெண்டு பேரும் பண்றது ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொன்னோடன அவர் சொல்றாரு, நீங்க வந்து யாருக்கும் உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த யாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்க வந்து பணமா கொடுக்குறீங்க பிகாஸ் அது உங்ககிட்ட இருக்கு. ஆனா எங்கிட்ட வந்து பணம் இல்லை, எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த டோக்கன் மட்டும்தான். ஸோ இந்த டோக்கனை வந்து பின்னாடி வராங்க இல்லையா, பின்னாடி வரவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள முன்னாடி அனுப்புறேன், நான் எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாராம். அதனால நீங்களும் கொடுக்குறீங்க நானும் கொடுக்குறேன், அதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விஷயத்த தான் நம்ம பண்றோம் அப்படின்னு ஒண்ணு ராஜாக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, இது என்ன இப்படி ஒரு புது கான்செப்ட் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது கிவிங் அப்படிங்கிற நேச்சர் வந்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு பேரண்டிங், குட் பேரண்டிங்ல ஃபர்ஸ்ட் சொல்லி கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கிவிங் அப்படிங்கிறது தான். அதை சொல்லி கொடுத்தா மட்டும் போறாது, நம்மளும் கடைபிடிச்சாதான் பசங்க நம்மளை பார்த்து அவங்களும் அதை கடைபிடிப்பாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிவிங் தான தர்மம் அப்படின்னா பணம் காசு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. அந்த வயசானவர் பண்ணா மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்தாலே போறோம், அதுக்கு பணம் காசு தான் முக்கியம்ங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து நிறைய நாலேஜ் வச்சிருப்பாங்க, நிறைய அறிவு இருக்கும் அவங்களுக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை ஷேர் பண்ணலாம், அது இல்லாதவங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய சமயம் டைம் இருக்கிறவங்க டைம் அன்புக்காக ஏங்குறவங்க கிட்ட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கில், நிறைய திறமைகள் நிறைய பேருக்கு இருக்கும், அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். ஒண்ணுமே முடியலையா, அவங்க கிட்ட எதுவுமே இல்லையா, அழகான ஸ்மைல் இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணுங்க. வரவங்க யாரை பார்த்தாலும் அருமையா அழகா ஒரு ஸ்மைல் பண்ணா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கிவிங் அப்படிங்கிற நேச்சர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளால ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஸ்மைல், கீப் ஸ்மைலிங்.